நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளி. திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூர் ஜி நடுப்பட்டியை சேர்ந்தவங்க தான் விஜயசாந்தி. சந்தைப்பேட்டையை சேர்ந்தவர் தான் நவீன்குமார். இவங்க ரெண்டு பேருமே 7 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 6 வயதில் ஒரு மகனும் 3 வயதில் ஒரு மகளும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக, அடிக்கடி ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜயசாந்தி கணவன்கிட்ட வந்து கோபித்துக் கொண்டு அவருடைய தாய் வீடு இருக்கக்கூடிய வேடஞ்சந்தூர் ஒட்டச்சத்திரம் சாலையில் உள்ள சாலையுள் 4 ரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தாய் வீட்டுக்கு குழந்தைகளுடன் வந்துட்டாங்க. கடந்த 2 வருஷமா மனைவியை பிரிந்துதான் நவீன்குமார் வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. இந்த நிலையில தான் கோடாங்கிப்பட்டி பகுதியில நவீன்குமார் கழுத்தறுக்கப்பட்டு சடலமாக கிடப்பதாக கிராம மக்கள் வேடஞ்சந்தூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. வேடஞ்சந்தூர் டிஎஸ்பியான ரவிச்சந்திரன் மற்றும் இன்ஸ்பெக்டரான பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கொலையுண்ட நவீன்குமாரின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியிருக்காங்க. இந்த தகவலை அறிந்து அங்கு வந்த நவீன்குமாருடைய மனைவியான விஜயசாந்தி கதறி அழுது கொண்டு ஓடி வந்திருக்காங்க. என் கணவரை எந்த படுபாவியோ கழுத்தறுத்து கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் போலீசார் நடத்தப்பட்ட விசாரணையில கணவன் மனைவிக்கு உள்ள எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்ல, 2 வருஷமா பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 2 வருஷமா கணவன்கிட்ட பேசாத ஒரு மனைவி கணவன் இருந்த செய்தியை கேட்டு இப்படி கதறி அழுதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு அவங்க மேல சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விசாரணை வளையத்துக்குள்ள அவருடைய மனைவியான சாந்தியை உள்ள கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து துருவி துருவி விசாரணை செஞ்சிருக்காங்க. அந்த விசாரணையில தான் விஜயசாந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில தான் நவீன்குமார் கொலைக்கான மர்மமே வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கணவரை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்த விஜயசாந்தி கணவனுடனான காதல் கசந்ததால குடும்ப பிரச்சனையை போக்குறதுக்கு குறி சொல்லக்கூடிய சாமியாரான சிவாவை பார்க்க போயிருக்காங்க. அப்போ அந்த சிவாவோட வந்து இவங்களுக்கு விபரீதமான காதல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரிந்து வாழ்ந்து வந்த மனைவியை வந்து விஜயசாந்திய கணவன் வந்து பார்க்க வரும்போதெல்லாம் வந்து கணவனான நவீன்குமார் வந்து சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. இதனால நவீன்குமார் மீது உச்சக்கட்ட கோபத்தில் இருந்திருக்காங்க. இந்த கோபத்தை வந்து எப்படி இந்த கோபத்துல தன்னுடைய கணவனை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கள்ளக்காதலான சிவா கிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவா என்ன பண்ணிருக்கான்னா தன்னுடைய சாமியாருடைய வேஷத்தை மாத்தி அவரோட லோடுமேன் போல மாற்றிக்கொண்டு கணவரான நவீன்குமாரோட பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து மது குடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நெருங்கி பழகிருக்காங்க. ஒரு சம்பவத்தன்று வந்து மது அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அழைச்சிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு அவருக்கு அதிகமான போதையை கொடுத்து மது ஊத்தி கொடுத்து அவருக்கு போதை தலைக்கேறின பிறகு கத்தியை எடுத்து நவீன்குமாரோட கழுத்தை வந்து கொடூரமாக அறுத்து கொலையும் செஞ்சிருக்காரு. கொலை செஞ்ச பிறகு தன்னுடைய காதலியான விஜயசாந்திக்கு போன் செய்து இத்தோட அவன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து அதை நம்பாத அவருடைய கள்ளக்காதலியான விஜயசாந்தி வீடியோ கால் மூலமா எனக்கு பேசு, அவன் செத்து கிடக்கிறேன் காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சிவாவும் வந்து வீடியோ கால் போட்டு நவீன்குமார் வந்து கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல சடலமாக கிடப்பதை வந்து வீடியோ கால் மூலமா காட்டியிருக்காங்க. அதை பார்த்து அவருடைய மனைவியான விஜயசாந்தி ரசிச்சிருக்காங்க. இது போலீசாருடைய விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு. இதையடுத்துதான் விஜயசாந்தியையும் ஒட்டஞ்சத்திரத்துல பதுங்கியிருந்த அவருடைய கள்ளக்காதலான சிவாவையும் போலீசார் இப்போ கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிவாவை வந்து கொலை செய்தது எப்படி அப்படின்னு சொல்லி நடித்து காட்ட சொல்லி அந்த கொலைக்காக அவர் பயன்படுத்திய கத்தியையும் போலீசார் வந்து மீட்டிருக்காங்க. இப்படி ஒரு கள்ளக்காதலுக்காக தன்னுடைய கணவனையே வந்து நான் திட்டம் போட்டு கொலை செய்துட்டு எதுவுமே நடக்காத போல நாடகமாடி போலீசரிடம் வந்து அவருடைய மனைவி சிக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.